Dear students, this video we are watching 10th Maths 5th chapter coordinate geometry unit exercise 5 sum number 8. See the question. Find the image of the points 3,8. 3,8 nu oru point irukku. The point oda image nama find out pannom. Okay va? With respect to the line x plus 3y is equal to 7, assuming the line to be a प्लेन मिरर द लाइन வந்து எப்படி இருக்கு மிரரா இருக்கு x plus 3y equal to 7 ன்றது இந்த லைன் வந்து மிரரா இருக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த 3,8 ன்ற பாயிண்டோட இமேஜ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா சோ இந்த கிராஃப் பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் சம் கிராஃப் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இது வந்து ஆரிஜின் 0 இங்க வந்து பீன்ற பாயிண்ட் இங்க இருக்கு 3,8 இது என்னது பீன்ற பாயிண்ட் 3,8 இதோட இமேஜ் இமேஜ் எங்க எடுத்துறோம் அந்த சைடுல எடுத்துறோம் Qன்றது என்னது இதோட இமேஜ் எடுத்துறோம் Pன்ற பா கொடுத்திருக்க பாயிண்ட Pன் எடுத்துறோம் அந்த Pன்ற பாயிண்டோட இமேஜ் Q இங்க எடுத்துறோம் M,N M,N அதுக்கு அடுத்து கொடுத்திருக்க ஸ்ட்ரைட் லைனை AB ன்னு எடுத்துறோம் x plus 3y equal to 7 இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் என்னவா இருக்கு மிரரா இருக்கு சோ இதோட இமேஜ் இந்த பக்கம் தெரியிற மாதிரி நம்ம எடுத்துறோம் சரியா சோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படினா அந்த Qன்ற பாயிண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் Qன்ற பாயிண்ட் என்னது இமேஜ் எதோட இமேஜ் P ஓட இமேஜ் அதான் இங்க ரைட் பண்ணிருக்கோம் கொடுத்திருக்க பாயிண்ட P ன்னு எடுத்துட்டோம் இந்த P ன்ற பாயிண்டோட இமேஜ் Q ன்னு எடுத்துறோம் M,N அப்ப இந்த M,N தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுக்கு அடுத்து இங்க வந்து Mன்றது மிட் பாயிண்டா இருக்கும் Mன்றது மிட் பாயிண்டா எது எதுக்கு P க்கும் Qக்கும் மிட் பாயிண்டா இருக்கும் இது வந்து மிரர் அப்போ அதாவது இந்த மிரர்ல இருந்து இந்த பாயிண்ட்க்குள்ள டிஸ்டன்ஸும் இந்த மிரர்ல இருந்து இந்த இமேஜ்க்குள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும் இத பத்தி நீங்க ఫిజిక్స్ல கொஞ்சம் பிரீஃபா படிப்பீங்க சரியா அதாவது இந்த மிரர் இருக்குல்ல மிரர்ல இருந்து இந்த Pன்ற பாயிண்ட்க்குள்ள டிஸ்டன்ஸும் இந்த மிரர்ல இருந்து Qன்ற பாயிண்ட்க்குள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும் சோ இந்த டு இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவலா இருக்குிறதுனால இந்த Mன்றது என்னவா இருக்கும் மிட் பாயிண்டா இருக்கும் அதான் அங்க ரைட் பண்ணிருக்கேன் Mன்றது மிட் பாயிண்ட் PQக்கு மிட் பாயிண்ட் சரியா சோ இப்போ இந்த கொடுத்திருக்கிற லைனை நம்ம AB ன்னு எடுத்தாச்சு அத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துறோம் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா இந்த AB இருக்கு இல்லையா AB ஓட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அதுக்கு அடுத்து PQ ஓட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படினா பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும் இந்த ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும் சோ ஸ்லோப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி பெர்பெண்டிகுலர் அப்படினா எதில கொண்டு போய் சப்ஸ்ட் பண்ணுவோம் M1 into M2 equal to minus அதுல சப்ஸ்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சுடுவோம் அதுக்கு அடுத்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம் இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுடுவோம் இந்த மிட் பாயிண்ட் வழியா தான் எந்த லைன் பாஸ் ஆகுது இந்த ABன்ற லைன் பாஸ் ஆகுது சோ இந்த மிட் பாயிண்டை இந்த லைன்ல சப்ஸ்ட் பண்ணும்போது இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைச்சிரும் M உம் N உம் கிடைச்சிரும் சரியா சரி ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் எதோட ஸ்லோப் ஸ்லோப் ஆஃப் PQ ஸ்லோப் ஆஃப் P Pன்ற பாயிண்ட் என்ன பாயிண்ட் Pன்ற பாயிண்ட் 3,8 Qன்ற பாயிண்ட் M,N இது ரெண்டுக்கும் ஸ்லோப் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் X1 Y1 செகண்ட் பாயிண்ட் X2 Y2 ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா M ஈக்குவல் டு Y2 மைனஸ் Y1 பை X2 மைனஸ் X1 இதான் என்னது நமக்கு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதை வந்து M1 எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னொரு ஸ்லோப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு ஓகேவா ஸோ M1 ஈக்குவல் டு Y2 Y2வோட வேல்யூ N மைனஸ் Y1னோட வேல்யூ 8 பை X2வோட வேல்யூ M ஃபார்முலா மைனஸ் X1னோட வேல்யூ 3 ஸோ திஸ் இஸ் த ஸ்லோப் ஆஃப் M1 ஸ்லோப் ஆஃப் PQ நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் எதோட ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஸ்லோப் ஆஃப் ஏபின்ற லைனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ஏபின்ற லைன் அவங்களே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 7 இதோட ஸ்லோப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து M2 எடுத்துக்கலாமா M2 இஸ் ஈக்குவல் டு அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன ஃபார்முலா மைனஸ் ஏ பை பி ஸோ மைனஸ் அப்படியே வந்துடும் ஏ அப்படின்னா த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன் இருக்குது 1 பை பின்னா ஒய்யோட கோஎஃபிஷியன் ஒய்யோட கோஎஃபிஷியன் இருக்குது 3 ஸோ இதான் என்னது M2 ஸ்லோப் ஆஃப் M2 இங்கே எது எது பர்பெண்டிகுலர் ஹியர்
பிக்யூ பிக்யூன்ற லைனு பர்பண்டிகுலராக இருக்குது. எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது? ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. கிராஃப் பாருங்கள், இந்த ஏபின்ற லைனும் பிக்யூன்ற லைனும் பர்பண்டிகுலர். ஸோ அதனால் இந்த சிம்பிள் வந்து பர்பண்டிகுலர், இந்த சிம்பிள் வந்து பர்பண்டிகுலர், சரியா? தேர்ஃபோர் பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால எம் ஒன்னுன்ற சுலோப்பையும் எம் டூன்ற சுலோப்பையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்? மைனஸ் ஒன்று வரும். இப்போ பாருங்கள், எம் ஒன்னோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்? n-8/m-3. ஓகேவா? இன்ட்டு எம் டூ, எம் டூவோட வேல்யூ -1/3, என்ன வரும்? -1 வரும். இப்போ சிம்பிளி பண்ணிக்கலாமா? எப்படி மல்டிபிள் பண்ணுவோம்? நியூமரேட்டர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டினாமினேட்டர். ஸோ -1 n-8 இது பண்ணலாம், -1 × n-8/ டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணலாமா? 3 × m-3 மல்டிபிள் பண்ணிட்டு அங்கே என்ன இருக்குது? -1, சரியா? மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும். இந்த ஒன்று கொண்டு மல்டிபிள் பண்ணால் என்ன தான் வரும்? அதே தானே வரும், n-8 = இதுங்க வந்தால் மல்டிபிள் ஆகுமா? 3 × m-3. இங்கே ஒன்று இருக்குது, ஒன்றே இதே மல்டிபிள் பண்ணால் இதே தான் வரும். இப்போது n-8 = உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 3m-9. இப்போது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வருவோமா? இல்லை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி, வேரியபிள் ஒரு சைடு கான்ஸ்டன்ட் ஒரு சைடு. ஸோ n-3m = -9, அந்த மூணு கொண்டு போனோம்னா +8. இப்போது -3m + n = -1. ஸோ -1 மல்டிபிள் பண்ணலாமா? என்ன வரும்? 3m - n = 1. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் பண்ண போகிறோம். எதுக்கு மிட் பாயிண்ட்டு? பிக்கும் கியூக்கும் மிட் பாயிண்ட்ஸ். மிட் பாயிண்ட் = என்ன ஃபார்முலா மிட் பாயிண்ட்டுக்கு? x1 + x2/2, y1 + y2/2. ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இந்த என்னது? x1 y1 x2 y2. நான் சப்ஸ்டிட்யூட் த பாயிண்ட். x1க்கு பதிலாக 3 + x2க்கு பதிலாக m/2, y1 ஓட வேல்யூ 8 + y2 ஓட வேல்யூ n/2. ஸோ மிட் பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 1, அதாவது ஏபி, ஏபி தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? டயக்ராம் பாருங்கள், இந்த ஏபின்ற லைன் இருக்கு இல்லையா, இந்த ஏபின்ற லைனு எது வழியாக பாஸ் ஆகுது? எம்ன்ற பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகுது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். ஸோ ஈக்குவேஷன் 1 ஏபி பாசிங் த்ரூ, ஈக்குவேஷன் 1 ஏபி பாசிங் த்ரூ எது வழியாக பாஸ் ஆகுது? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மிட் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. பாசிங் த்ரூ 3 + m/2 + 8 + n/2, இது வழியாக பாஸ் ஆகுது. அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, x + 3y = 7, இந்த பை தான் இது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 3 + m/2, ஒய்க்கு பதிலாக 8 + n/2 நம்ம சப்ஸ்ட் பண்ண போகிறோம். சப்ஸ்ட் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 + m/2 + இந்த 3 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் ஒய்க்கு பதிலாக 8 + n/2 = இந்த 7 அப்படியே வந்துடும், சரியா? இப்போ சிம்பிளி பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், டினாமினேட் சேமாக இருக்கா? அப்போ நியூமரேட்டர் நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். 3 + m × 3 + 3 × 8 + n/2 = 7. இப்போது மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 3 + m 3 உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். 3 8 = 24 + 3 n = 7. இங்கே வந்து டிவைட் 2, இங்கே வந்து மல்டிபிள் ஆயிருமா? 2. ஓகேவா? இப்போ m + 3 n = 7, 2s are 14. 3 + 24 ஆட் பண்ணால் 27, ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா -27. இப்போ சிம்பிளி பண்ணிக்கலாமா? m plus
3n is equal to subtract பண்ணின ஒரு 13 என்ன 13 minus 13 this is the equation number 3 so third equation இங்க இருக்கு second equation இங்க இருக்கு இல்லையா இதானே ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் பண்ணிச்சிருக்கோம் இது ரெண்டையும் சால்வ் பண்ணா m ஓட வேல்யூ என்னோட வேல்யூ கிடைச்சிரும் இந்த m கமா என்ன தான் நமக்கு required points இப்போ சால்வ் பண்ணலாமா இப்போ பாருங்க இங்க என்ன இருக்கு நான் என்ன எலிமினேட் பண்ணுவோம் என்னோட கோஎஃபிஷியன்ட் 1 இங்க என்னோட கோஎஃபிஷியன்ட் 3 அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எதை கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம் 3 கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம் செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் பை 3 மல்டிப்ளை பண்ணலாமா என்ன வரும் 3 3 சா 9 m minus 3 n equal to 13 is 3 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எந்த சேஞ்ச் இல்ல அப்படியே எடுத்து ரைட் பண்ணலாம் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு m plus 3n equal to minus 13. Okay, va. Ipo. Apde cancel aagum. Plus 3n minus 3n eliminate aayirum. 9m plus 1m. Apo 10m is equal to minus 10. Plus 3 minus 13. So minus 10. So m equal to minus 10 by 10. 10 and 10 cancel. So ang eduvume illa 1. N 1 inga minus irukku. So minus 1. எதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போது சப்ஸ்டியூட்ஸ் என்னென்னு சப்ஸ் பண்ண போகிறோம் எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று சப்ஸ் பண்ண போகிறோம் எதில் செகண்டில் சப்ஸ் பண்ணலாம் இல்லை தேர்டில் சப்ஸ் பண்ணலாம் தேர்டில் சப்ஸ் பண்ணலாமா இங்கே தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது இன் த்ரீ தேர்ட் ஈக்குவேஷன் இங்கே எம்மு எம்முக்கு மேலே என்ன சப்ஸ் பண்ணோம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் இந்த 3n அப்படியே வந்துடும் 3n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13 அப்படியே வந்துடும் இஸ் ஈக்குவல் டு minus 13 இப்போ 3n is equal to minus 13 minus 1 right side கொண்டு வந்தோம்னா plus 1 n equal to இந்த 3 இங்கே வந்தா டிவைட் ஆயிரும் சப்ராக்ட் பண்ணா 12 என்ன 12 minus 12 கேன்சல் பண்ணால் 13 is 3 4 3 சார் 12 ஸோ n equal to minus 4 ஸோ எந்த பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம க்யூன்ற பாயிண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் therefore க்யூன்ற பாயிண்ட்டு க்யூன்ற பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துருந்தோம் எம் கமா என்னன்னு எடுத்துருந்தோம் இஸ் ஈக்குவல் டு க்யூன்ற பாயிண்ட்டு எம் என்னது மைனஸ் ஒன்று என் என்னது மைனஸ் ஃபோர் இதுதான் என்னது இமேஜ் தேர்ஃபோர் தேர்ஃபோர் த இமேஜ் இமேஜ் ஆஃப் பி பின்ற பாயிண்ட் என்ன 3,8 ஈஸ் Q, இந்த பின்ற பாயிண்ட்டு 3,8 இதோட இமேஜ் தான் என்னது க்யூ மைனஸ் 1,-4 மைனஸ் 1,-4 தட்ஸ் ஆல் திஸ் இஸ் ஓவர் தேங்க்யூ